தெய்வத்தின் குரல் வித்யா குருவும் தீக்ஷா குருவும். வருங்காலத்திற்கு எது ஹிதமோ அதற்கு முன்கூட்டியே வழி சொல்லி தருகிறவர் தானே குரு. அதனால் அவர் புரோஹிதர் ஆகிறார். 8 வயசில் பிரம்மச்சாரியாகி குருகுலம் சேர்ந்து விட்ட சிஷ்யனுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அவன் எப்படி ஒழுக வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதோடு மாத்திரம் அவர் முடித்து விடுவதில்லை. பிற்பாடு வாழ்நாள் முழுவதற்குமே ஆன எல்லா விஷயங்களும் உபதேசிக்கிறார். இவரை வித்யா குரு என்பார்கள். எல்லா வித்யைகளும் அதாவது கல்வியின் பல துறைகளையும் போதிக்கிறவர் இவர். ஆனாலும் ஆத்ம வித்யையை மாத்திரம் காரிய ரூபத்தில் உடனே ஏற்று அனுஷ்டிக்க செய்கிற அளவுக்கு போதிக்க மாட்டார். அதிலும் அறிவை வளர்த்து கொடுத்து அதன் லட்சியத்தில் ஒரு பிடிமானத்தையும் உண்டாக்கி தருபவரானாலும் அதை நடைமுறையில் ஏற்று செய்வதற்கு சந்நியாச பக்குவம் அவசியம் என்பதால் முதல் ஆசிரமத்தில் பிரம்மச்சரியத்தில் இருக்கும் சிஷ்யனை அவர் 2ஆம் ஆசிரமத்தில் கிருஹஸ்தாசிரமத்திற்கு தான் அனுப்பி வைப்பார். 4ஆம் ஆசிரமத்திற்கு சந்நியாசத்திற்கு அல்ல. பிற்பாடு அந்த ஆசிரமம் கொடுத்த ஆத்ம வித்யை பிரம்ம வித்யா எனப்படுவதை மட்டுமே போதிப்பவரை தீக்ஷா குரு என்பது. தெய்வங்களை குறித்து ஜபிப்பதற்காக இருக்கும் பலவிதமான மந்திரங்களில் ஒன்றை உபதேசிக்கிறவரையும் தீக்ஷா குரு என்று சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது. எந்த குருவானாலும் வருமுன் காப்பது என்றபடி சிஷ்யால் தப்பு பண்ணாதபடி முன்னதாகவே ஜாகிரதை பண்ணி அவர் உபகரிப்பார். அதனால்தான் புரோஹிதர் என்று பெயர். ஜாகிரதை பண்ணி என்னும் போது கொஞ்சம் மிரட்டி உருட்டி எச்சரிக்கை பண்ணுவதாக துவனிக்கலாம். இவர் இப்படி மிரட்டல் உருட்டல் பக்கம் போகாதவர். பக்குவமாகவே பதமாகவே சொல்கிற ஹிதர். ஏற்கனவே வந்துவிட்ட கட்டிக்கு வைத்தியம் பண்ணுவதோடு இனி மேலும் பாபம் சேர்க்காமல் இருக்கவும் பிரிவென்டிவ் மெடிசன் பின்னர் நேரக்கூடிய நோய்க்கு தடுப்பு மருந்து கொடுக்கும் புரோஹிதராக குரு இருக்கிறார்.